கோவிட்-19 கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வர்த்தகர்கள் மற்றும் நபர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற கடன் சலுகையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 வரை நீடிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்திருக்கிறது. அத்துடன் இது தொடர்பில் வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற வணிக நிறுவனங்களுக்கு சுற்று நிருபத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. கோவிட்-19 பரவலினால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எட்டியிருப்பதாகவும் மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டிய தேவை இலங்கைக்கு இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கேப்ரால் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் பொருளாதார தேவைகளை அடையாளம் கண்டு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.